Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. Paramedical odia dates vandu or viral aayittirukku. Nareya students vandu inda date pathi or confusion aayikringa. Comments la mail la adoda insta la vandu nareya students in the past 1 week vandu inda rank list pathiyum inda counselling odia update pathiyum kerite irkeenga. First think, my dear students, in the date ellame nammalku viral aayittirukku unofficial. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு அஃபிஷியலாக நம்மளுடைய பாராமெடிக்கலுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா? இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், பாராமெடிக்கல் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுதான் உண்மையானது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. நிறைய பேர் வந்து இது உண்மையா, இது வந்து கன்ஃபார்மாக இந்த அப்டேட் வந்து கரெக்டானு சொல்லிட்டும் ரொம்ப வந்து ஒரு பேனிக் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கேட்குறீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்ரஸ்ட்ரேஷனும் பேனிக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சின்னா நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனுக்கு இல்லாமல் ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறோமா இல்லையா, இந்த ரவுண்டில் நாங்கள் வருவோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கிறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், இது ஒரு பாசிட்டிவிட்டியான வைப்ஸ் தான். ரெண்டாவது வந்து இந்த கவுன்சிலிங் டேட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு முன்னாடி நடக்குமா அல்லது பின்னாடி நடக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த அப்டேட் எல்லாம் பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, இந்த டேட்ஸோட அப்டேட்டை பார்த்து. பட் வாட் எவர் மேபி, நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகும்போது எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப பொறுமையாக நம்ம இருந்து தான் ஆகணும். நிறைய நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, தேவையில்லாமல் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிற டேட்டோ கவுன்சிலிங் டேட்டோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாமல் நிறைய கட் ஆஃப் ஸ்கோர்ஸை வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸ்லேயும், பாராமெடிக்கல் கோர்சஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு, இன்னைக்கு சர்வே இல்லை, இன்னைக்கு ட்ரெண்டிங் இல்லை, எந்த கோர்சஸ் பெஸ்ட்டாக இருக்கு, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கி, எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இப்போ உட்காந்து நீங்கள் நோட் பண்ணி, எனக்கு வந்து இந்த பிபிடி ஃபஸ்ட் இந்த கோர்ஸ் வேணும்னா எந்தெந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எதெல்லாம் டாப் செல்ஃப் ஃபைனான்சிங், உங்களுடைய கட் ஆஃப் இங்கே கிடைக்குமா, உங்கள் கம்யூனிட்டி வைஸ் கிடைக்குமா, இதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது 2 to 3 days நடக்கும். அந்த 2 to 3 days நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப கிளியராக சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு கோர்சஸையும் காலேஜஸையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிளியர் ஐடியாவும் கிளியர் மைண்டோடு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டேட் வந்து நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதாக ஒரு டேட் வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறது ஒரே விஷயந்தான், எந்த நியூஸ் எதில் நீங்கள் அப்டேட்டாக கேட்டாலுமே அது வந்து உங்களுக்கு உண்மையாக இல்லை, அது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய் செலெக்ஷன் கமிட்டி அதோடைய டைப் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் ஆகியிருந்தால் நம்மளுக்கு அது உண்மையான நியூஸ். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.